Hi friends, welcome to SAS Media Evergreen. Friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இட்லியும் இட்லிக்கு ஏத்த மாதிரி தேங்காய் சட்னி ப்ளஸ் அது கூட ஒரு ஸ்பெஷல் சட்னி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இட்லி சுட்டு ரெடியாக ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு சட்னி ரெண்டு ரெடி பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வழக்கமாக நம்ம எப்படி தேங்காய் சட்னி ரெடி பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இது ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. தேங்காய் பொட்டுக்கடல வரமிளகா அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது நம்ம செய்ய போகிற ஸ்பெஷல் சட்னி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூண்டு சட்னின்னு சொல்லலாம், காரச்சட்னின்னு சொல்லலாம். நாங்கள் இந்த மெத்தடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வோம். தனி மிளகாத்தூள், இந்த குழம்பு மிளகாத்தூள் கிடையாது, அதை போட்டுறாதீங்க. தனி மிளகாத்தூள், வரமிளகாத்தூள்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். பூண்டு அதுவும் தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இதில் 3 இன்க்ரீடியண்ட் தான் சேர்க்கணும். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இப்போது ரெண்டு சட்னிக்கும் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். வழக்கம் போல் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் கடுகு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து தேங்காய் சட்னிக்கு நம்ம இதை சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம ஸ்பெஷல் சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்குவோம். அதே பாத்திரத்தை மறுபடி ஸ்டவ்வில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கணும், ஏன்னா அது ரொம்ப காரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் அந்த காரம். நமக்கு ரொம்ப எஃபெக்டாக எதுவும் இல்லாமல் வயிறு வலியெலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் நிறையா நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ கடுகு சேர்த்துட்டேன். கடுகு பொரிஞ்சிட்ருக்கு, கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் அது கூடவே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தண்ணியில் அலசிட்டு போட்டேன், அதான் டப்புன்னு அப்படியே புகை மாதிரி வருது. இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள் என்ன கலரில் இருக்குது. இப்போ அது வதக்கி விட்டு நல்லா அதை சிம்மில் வச்சு வதக்கணும். பாருங்களேன் என்ன கலரில் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதை பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடணும். எண்ணெய் இன்னும் கூட நம்ம சேர்த்துக்கலாம், வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், எனக்கு போதும். பாருங்களேன் என்ன கலரில் வந்துருச்சு பாருங்கள், செவசெவன் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி கூட தேங்காய் சட்னியோடு வச்சு இதுவும் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு இது சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இது செய்கிறது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்களேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு தடவை செஞ்சு வச்சா 3 வாரத்துலேருந்து 4 வாரம் வரைக்கும் கூட வச்சு இதை யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரெடிமேட் சட்னின்னு கூட இதை சொல்லலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுடைய அவசர தேவைக்கு டக்குன்னு இட்லி மட்டும் ரெடி பண்ணோன்னா போதும். அதே மாதிரி தோசை ஊற்றி உடனே இந்த சட்னி எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இட்லிக்கு அந்த ரெண்டு சட்னி வச்சு சாப்பிட போகிறோம். சட்னி கலரே அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. வீடியோவில் தெரியல, இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக வச்சுக்கிட்டாலே போதும். இது கூட தேங்காய் சட்னியும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி செஞ்சால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
வெறும் தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சி சாப்பிட்றத விட இந்த சட்னியும் ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மெத்தடில் இப்படி எடுத்து நம்ம சாப்பிட்ணும். அப்போ அந்த தேங்காய் சட்னி டேஸ்ட்டும் தெரியும், இந்த கார சட்னி டேஸ்ட்டும் தெரியும், செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.